வெல்கம் டு தமிழ் அண்ட் குக். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி தக்காளி தொக்கு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் ஒரு பெரிய சைஸ் தக்காளி 2 அதையும் எடுத்து பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பேன் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. நான் இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே இப்போ நான் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுறேன். சீரகம் நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்சோடனே நான் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுவேன். அண்ட் தென் அது கூட ஒரு கீரனை கட் பண்ணுவாங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினோடனே நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் ஆட் பண்ணுறேன். நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிடுவாங்க. போதும், நல்லா ப்ரௌனாக ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த தக்காளி தொக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன், நீங்களும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போயே நம்ம போட்டோன்னா நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா மசிஞ்சு வரும். நான் இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் இதுக்கு தேவையான மிளகாத்தூள், நான் இப்போ வீட்டில் நம்ம செய்யக்கூடிய குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன். நீங்கள் தனி மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் ஸ்பைஸிக்கு ஏற்ற மாரி நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதெல்லாம் கொஞ்சம் மசாலா அந்த பச்சை வாடை எல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே கடைசியாக அந்த நம்ம ஊற்றின ஆயில் எல்லாம் சேர்ந்து சுண்டி வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. உங்களுக்கு இது செமி கிரேவியாக வேணும்னா நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் மேலே வந்துடுச்சு. இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ரைஸுக்கு கூட இதை நீங்கள் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இது கூட நம்ம கார்னிஷிங்க்கு நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிடலாம். நம்மளோட சுவையான தக்காளி தொக்கு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.